சென்னையில் மாநகராட்சி மின் மயானங்கள் மற்றும் இடுகாடுகளில் பொதுமக்களிடம் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேயர் பிரியாராஜன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாநகராட்சியின் மன்றக் கூட்டத்தில் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்கள் சிலர் மயானங்களில் பணம் வசூலிக்கப்படுவதாக புகார் கூறினர். அதற்கு பதிலளித்து பேசிய மேயர் பிரியா, அனைத்து மின் மயானங்கள் மற்றும் இடுகாடுகளில் புகார் எண் கொண்ட பலகை வைக்கப்படும் என தெரிவித்தார். மன்றக் கூட்டத்தில் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் மாமன்ற உறுப்பினர்கள் பலர் செல்போனை பயன்படுத்திக் கொண்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தசைப்பிடிப்பு காரணமாக மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு கடுமையான வலியால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 22ஆம் தேதி ஆளுநர் மாளிகை நோக்கி நடைபெற்ற முற்றுகை பேரணியில் பங்கேற்று சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றதால் காலில் தசைநார் கிழிந்து வலி அதிகமானதாக சொல்லப்படுகிறது. இதனால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சேலத்தில் உள்ள வீட்டில் இபிஎஸ் ஓய்வெடுத்து வருவதாகவும் கட்சி பணிகளில் பங்கேற்கவில்லை எனவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.